நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளிர். முதியவர் மாரிச்சாமி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிய போது சுள்ளன சுட்டு கொண்டிருந்தது சூரியன். கதர் சட்டையும் பழுப்பு நிற வேட்டியும் அணிந்திருந்த மாரிச்சாமி நடக்க முடியாமல் மெல்ல நடந்தார். அவரின் சுருங்கிய தோள்களிலெல்லாம் வியர்வை பூக்கள் பூத்திருந்தன. மூச்சு வாங்கியபடியே நடந்து பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே வந்தார். நாக்கு வரல, தாகத்திற்கு ஏதாவது குடிக்க வேண்டும் போல இருந்தது. அருகே இருந்த சோடா கடையில் ஒரு பன்னீர் சோடா வாங்கி ஒரு மடக்கு குடித்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது. ரசித்து ருசித்து குடித்தார். குடித்துவிட்டு கடைக்காரரை பார்த்து எவ்வளவு என்றார். 12 ரூபாய் என்றார் கடைக்காரர். இவ்வளவு சின்ன பாட்டில் 40 ml கூட இருக்காது, இதுவே 12 ரூபாயா என அதிர்ச்சியாக கேட்டார். வழக்கமாக 13 இல்லை 14 தான் விற்பேன், பார்க்க பாவமாக இருக்கேன்னு 12 சொன்னேன் என வெடுக்கென பேசினார் கடைக்காரர். அந்த நேரம் பார்த்து ஒரு வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு கடைப்பக்கம் வந்து கையேந்த சீச்சி போப்போ என்று துரத்தினார் அந்த சோடா கடைக்காரர். அந்த பிச்சைக்கார மூதாட்டியை பார்த்து பாவம் இந்த வயசில் இந்த வேகாத வெயில பிச்சை எடுக்கிற மாதிரி இதோட நிலைமை இருக்கு என்று எண்ணியபடியே அந்த மூதாட்டிக்கு பிச்சை போட சட்டை பையில் கையை விட்ட மாரிச்சாமிக்கு சுருக்கென்றது. சட்டையில் காசும் இல்லை, அவர் கையில் கொண்டு வந்த மஞ்சப்பையையும் காணவில்லை. எல்லா பணமும் அதில்தான் இருக்கிறது, பேருந்திலேயே மறந்து விட்டுட்டோமோ என திகைப்பு வர என் பணம் என் பணம் என புலம்பிக் கொண்டே ஓட முடியாமல் பேருந்து நிலையத்துக்குள் ஓடினார். அவர் வந்த பேருந்து புறப்பட்டு போயிருந்தது. தலையில் கை வைத்து அப்படியே அமர்ந்து விட்டார் மாரிச்சாமி. சோடா கடைக்காரரோ இவர் பின்னாலேயே ஓடி வந்து, ஏ பெருசு, காசு கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா, எடு 12 ரூபாயே என்றார். இவர் கண்களில் கண்ணீர் முட்ட கடைக்காரரை பார்த்து காசு காசு போச்சு, 1500 ரூபா போச்சு என்றார் தழுதழுத்த குரலில். யாரை ஏமாத்த பார்க்குற, பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லையா என்றார். நெசமாக தான் சொல்கிறேன், பணம் முழுக்க அந்த பையில் தான் வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட மாரிச்சாமி விசும்பவே ஆரம்பித்து விட்டார். இவரை பார்த்து கடுப்போடு நமக்குன்னு வந்து சேருது பாரு பிச்சைக்காரனுங்க என்று திட்டிவிட்டு சோடா கடைக்காரர் கோபத்தோடு திரும்பி போனார். மாரிச்சாமிக்கு கன்னத்தில் அரைந்தாறு போல இருந்தது பிச்சைக்காரனுங்க என்ற அந்த வார்த்தை. 70 வயதாகும் மாரிச்சாமி தஞ்சைக்கு அருகே உள்ள கிராமத்தில் பெட்டி கடை வைத்து நடத்தி வருகிறார். வயதான காலத்தில் சும்மா முடங்கி கிடக்காம என்ன பொட்டி கடை வேண்டி கிடக்கு. அன்னைக்கு கடையிலேயே மயங்கி விழுந்து கிடந்த ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு என்று மூத்த மகன் திட்டினாலும், பெரிதாக வருமானம் இல்லாமல் இருந்தாலும் விடாப்பிடியாக மாரிச்சாமி கடந்த 10 வருடங்களாக அந்த கடையை நடத்தி வருகிறார். வயலில் வேலை செய்ய தெம்பு இருந்தவரை அவருக்கென இருந்த சொந்த நிலத்தில் உழைத்தார். பிறகு இரு மகன்களுக்கும் பங்கு பிரித்து கொடுத்துவிட்டு மூத்த மகனோடு தங்கி கொண்டு வீட்டின் அருகிலேயே பெட்டிக்கடையும் நடத்தி வருகிறார். தஞ்சையிலிருந்து 15 கிலோமீட்டரில் திருக்காட்டு பள்ளி போகும் வழியில் உள்ளது அவரது கிராமம். 2 வாரங்களுக்கு 1 முறை அவரே தஞ்சைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான முறுக்கு, தேன்மிட்டாய், பர்பி, சீனி மிட்டாய், கடலை மிட்டாய், மைசூர் பாக்கு, மிக்சரு, ஊறுகாய், பொட்டலங்கள் என அனைத்து இனிப்பு மற்றும் கார வகைகளை மொத்தமாக விற்பனை நிலையமான அண்ணாச்சி கடையில்தான் வாங்குவார். அதே போல இன்றும் வரும் பொழுதுதான் பேருந்திலேயே தனது பையை அவர் தவறவிட்டு விட்டார். இப்பொழுது என்ன செய்வதென்று 1 நிமிடம் திகைத்துதான் போனார். பிறகு அண்ணாச்சி தனக்கு 6 வருடமாக பழக்கமானவர். அவரிடம் நடந்ததை சொன்னால் நிச்சயமாக கணக்கில் வைத்து கொண்டு பொருள் கொடுப்பார் என மனதை தேர்ச்சியும் கொண்டார். கிராமத்திற்கு திரும்பிச் செல்லவும் அவரிடம் பணம் கேட்டு விடலாம் என முடிவும் செய்திருந்தார். வேலை பொருட்படுத்தாமல் தெற்கு வீதி நோக்கி நடந்தார். குடித்த பன்னீர் சோடா நாக்கில் இனித்தாலும் பிச்சைக்காரன் என்ற அந்த வசவு சொல் மனதில் கசந்தது. நடந்து ஒரு வழியாக அண்ணாச்சி கடைக்கே வந்து சேர்ந்து விட்டார். வாங்க வாங்க, என்ன வேணும்? கடையில் இருந்தவர் மாரிச்சாமியை இருக்கரன் கூப்பி வரவேற்றார். அண்ணாச்சி இல்லையா, அவரு வெளியூர் போயிருக்காரு, அவர் என்னுடைய மச்சான்தான், என்ன வேணும் சொல்லுங்க, நானே தரேன் என்றார். என் பேர் மாரிச்சாமி, அதற்குள் கடைக்கு மொத்த விலைக்கு சாமான் வாங்க 2-3 நபர்கள் வரவே கடை பையனை கூப்பிட்டு டேய் பெரியவருக்கு நாற்காலி போடு என்று சொல்லிவிட்டு மாரிச்சாமியை பார்த்து 1-5 நிமிஷத்தில் இவங்களை கவனிச்சிட்டு வந்துறேன் என்று வியாபாரத்தில் மும்முரமானார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் ஓடியது. பிறகு மாரிச்சாமியை பார்த்து மன்னிச்சுங்க பெரியவரே, இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்றார். நான் இங்கே தான் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பெட்டி கடை வச்சுருக்கேன். அண்ணாச்சிக்கும் எனக்கும் 6 வருஷம் பழக்கம். உங்கள் கடையில் தான் இனிப்பு காரம் எல்லாமே வாங்கிறது வழக்கம்.
அதான் அண்ணாச்சியை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணாச்சி இல்லையா என்றார். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானே தரேன். நல்லதாக தரமான பொருளாக பார்த்து நானே எடுத்து தரேன் என்றார். இல்லை, அண்ணாச்சியை பார்த்து என பெரியவர் இழுத்தார். அண்ணாச்சி குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரு, கடைக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்திருக்கலாமே என்றார். அது வந்து எங்கிட்ட ஃபோன் கிடையாதே என்று அப்பாவியாக சொன்னார் மாரிச்சாமி. மதியம் வரைக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னா அவருக்கே நான் இப்போ ஃபோன் பண்ணிவிடுவேன் என்றார் அவர். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கேன் என்றார் மாரிச்சாமி. சரிங்க பெரியவரே, ஒன்று பண்ணுங்க, எப்படியும் அண்ணாச்சி 4 மணிக்கு கிட்ட தான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 12 தான் ஆகுது, உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருந்தால் போயிட்டு 4 மணிக்கு வாங்கலேன் என்றார். எனக்கு அப்படி எதுவுமே வேலை இல்லை தம்பி, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கே நான் உட்காந்துக்கிட்டுமா என்றார் கெஞ்சலாக மாரிச்சாமி. சரிங்க பெரியவரே, தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமா என்றார். என்ன பெரியவரே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, தாராளமாக எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்கங்க என்றார். பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து மடக்கு மடக்கவென குடித்தார் மாரிச்சாமி. சரியான தாகம் போல, டீ இல்லை சோடா ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்ட கடைக்காரரிடம் வேண்டாம் என படக்கென சொன்னார். காலையில் நிகழ்ந்த பன்னீர் சோடா சம்பவம் அவரை உறுத்தி கொண்டே இருந்தது போல. பிறகு கடையின் மூலையில் ஒரு ஸ்டூலில் அமர்ந்து கொண்டார். கடைக்கு வருபவர்கள் போகிறவர்களெல்லாம் வேடிக்கை பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த கடையில் கிலோ கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளும் கார வகைகளும் கலந்து வந்த வாசனை ஏதோ ஒரு புதுவித உணர்வை தந்தது மாரிச்சாமிக்குள். இப்படியே 1 மணி நேரத்துக்கு மேல் ஓடியது. கடைக்காரர் இவரை பார்த்து, பெரியவரே போய் சாப்பிட்டு வேணா வாங்கலேன் என்றார். இல்லை பரவாயில்லை என்றார் மாரிச்சாமி. அதுக்கில்லை, 1:30 to 2:30 மதிய சாப்பாடு நேரம், கடையை அடைக்கணும், அதுக்கு தான் சொல்லேன் என்றார். இப்போது மாரிச்சாமிக்கு வேறு வழியே இல்லை, எழுந்து வெளியே போகத்தான் வேண்டும். ஆனால் எங்கே போவார்? கையில் காசும் இல்லை, அவருக்கு என்ன செய்வதென்றே புரியவும் இல்லை. உருவமில்லாத பசி வேறு வயிற்றில் உருளத் துவங்கியது. சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார். அப்போது 1:20. கடையை அடைக்கும் போது சொல்லுங்க, நான் கிளம்புகிறேன் என்றார். சரியாக 1:30 கடையும் அடைக்கப்பட்டது. கடையை அடைத்துவிட்டு கடையில் இருந்தவர்கள் கிளம்ப, தெருவில் இறங்கியபடியே சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்தார் மாரிச்சாமி. கடையில் வேலை பார்க்கும் பையனும் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு சாப்பிட கிளம்பினான். கொஞ்சம் தூரம் அவர் நடந்து வந்திருப்பதை கண்ட அந்த கடைக்கார பையன், பெரியவரே சாப்பிட தானே போகிறீங்க, வாங்க சைக்கிளில் ஏறுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். இல்லைப்பா வேண்டாம், நான் நடந்தே போய்கிறேன் என்றார். மறுமுறையில் கூப்பிட்டும் பார்த்தான். இவர் மறுக்கவே வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு அவன் சிட்டாக பறந்து விட்டான். இருந்த இடத்தில் நின்று மாரிச்சாமி, இருவரும் கண்ணிலிருந்து தெருவுக்குள் மறைந்து விட்டனரா என உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் கடைவாசலுக்கே வந்து சற்று நிழலை பார்த்து அமர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நொடியும் நகரவே மறுத்தது. எப்படியும் 4 மணிக்கு அண்ணாச்சி வந்து விடுவார், அவரை பார்த்து விடலாம் என்ற ஒற்றை நம்பிக்கையில் பசியோடு அமர்ந்திருந்த மாரிச்சாமி கடை வாசலில் அமர்ந்தபடியே தூக்க மயக்கத்தில் தூக்கத்திலேயே ஆழ்ந்தார். பெரியவரே பெரியவரே என கடைக்காரர் பையன் வந்து உலுக்கி எழுப்பிய போதுதான் அவர் எழுந்தார். என்ன மதிய சாப்பாடு ஒரு வெட்டிட்டீங்க போல இருக்கு, உண்ட மயக்கமா என்றான். கடினப்பட்டு சிரிப்பை வரவழைத்து சிரித்தார் மாரிச்சாமி. மீண்டும் அதே மூலை அதே ஸ்டூல் என அமர்ந்து கொண்டு எப்போதான் 4:00 என காத்திருந்தார். 3:10 என காட்டியது. கடைக்காரர்களிடம் அண்ணாச்சி கிட்ட பேசிட்டீங்களா என்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் செஞ்சேன், இன்னும் கோயிலில் தான் இருக்கேன்னு சொன்னார். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளே சிக்னல் கட் ஆயிடுச்சு, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணுவார் என்றார். அந்த கொஞ்ச நேரம் என்பது எப்போது என்று தெரியாமல் பானையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் கடையின் மூலையிலேயே அமர்ந்து கொண்டார் மாரிச்சாமி. அவ்வப்போது சுவர் கடிகாரத்தை வெறித்து வெறித்து பார்த்தார். இப்படியே 3:30 ஆகியது, பிறகு 3:45 ஆகியது, பிறகு 4 ஆகியது, பிறகு 4:15 ஆகியது, 4:30 ஆகியது, பிறகு 4:45 ஆகியது. எதிரே டீ கடையிலிருந்து கடைக்கு டீயும் வந்தது. பெரியவரே கொஞ்சம் டீ சாப்பிட்றீங்களா என்றான் கடைக்கார பையன். மாரிச்சாமிக்கு கொஞ்சம் டீ குடித்தால் நன்றாக இருக்கும் போல என்றுதான் இருந்தது. ஆனால் ஒரு வரட்டு பிடிவாதத்தால் இல்லை வேண்டாம் என்றார். ஏன், மதியம் சாப்பிட்டதே இன்னும் உங்களுக்கு செரிக்கலையா என்றான் கிண்டலாக அந்த கடைக்காரர் பையன். அப்படிதான் போல இருக்கு என்று இவரும் பதிலளித்தார். ஒரு வழியாக 5:15 அண்ணாச்சியிடமிருந்து ஃபோனும் வந்தது. சரிங்க மச்சான், ஆகட்டு மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து என முடிப்பதற்குள் மீண்டும் டவர் பிரச்சனையில் ஃபோன் கட் ஆனது. மாரிச்சாமி கடைக்காரரை ஆவலாக பார்த்தார். பெரியவரே மச்சான் வர இன்னைக்கு ராத்திரி ஆயிடுமா, கோவிலில் தாமதம் ஆயிடுச்சான், அதனால் நீங்கள் நாளைக்கு வரீங்களா என்றார்.
நான் வந்தது அண்ணாச்சிக்கு தெரியுமா என்றார். தெரியும், உங்களை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தாரு, ஆனால் ஃபோன் கட்டாயிருச்சு. நானும் மச்சான் 4 மணிக்கு வந்துடுவான்னு நினச்சி தான் உங்களை காக்க வச்சேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே, என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லுங்கள், நானே எடுத்து தரேன் என்றார். இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன் என்று புறப்பட தயாரானார். இப்பொழுது என்ன செய்வது, எங்கு போவது என அவருக்கு எதுவுமே பிடிபடவும் இல்லை. கிளம்பி பேருந்து நிலையம் போகலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தார். மெதுவாக நடந்து பேருந்து நிலையம் அருகேயும் வந்தார். அவர் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை கடக்க நெருங்குகையில் பெரியவரே பெரியவரே கொஞ்சம் நில்லுங்க என்று கூவிக்கொண்டே அண்ணாச்சி கடையில் வேலை செய்யும் அந்த பையன் சைக்கிளில் வேகமாக இவரை நோக்கி வந்தான். மூச்சிறைத்தது அவனுக்கு. ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, அண்ணாச்சி இப்போதான் ஃபோன் பண்ணார், உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் வருத்தம்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, போன தடவை நீங்கள் ஜாமான் வாங்கும்போது ஏதோ மறதியில் நீங்கள் மீதி பணம் 75 ரூபாயை வாங்காமல் கிளம்பிட்டீங்களாம். இந்தாங்க உங்களோட 75 ரூபா, மறக்கிறதுக்குள்ள முன்னாடியே கொடுத்துட சொல்லி அண்ணாச்சியுடைய உத்தரவு என்று மூச்சு விடாமல் பேசிவிட்டு, ஒரு 50 ரூபாய் தாளையும் 2 10 ரூபாய் தாளையும் ஒரு 5 ரூபாய் ஞானயத்தையும் அவர் கையில் திணித்துவிட்டு அவன் சைக்கிளை மிதித்து கொண்டே புறப்பட்டு போனான். அந்த பணத்தை வாங்கிய மாரிச்சாமி புத்துணர்ச்சி வந்தவராக தான் காலையில் பன்னீர் சோடா குடித்த கடையை நோக்கி போனார். காலையில் பார்த்த கடைக்காரர் அங்கிருந்தார். அவர் கையில் 10 ரூபாய் தாளையும் 5 ரூபாய் ஞானயத்தையும் கொடுத்த மாரிச்சாமி அவரை பார்த்து உரக்கச் சொன்னார், நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லடா என்று. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.